தங்கள் மனம் கவர்ந்த திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் நீள்வட்ட வடிவ முகமும் கூர்மை மிக்க கண்களையும் பிரத்யேகமிக்க குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவரும் எழுத்தாளர், நாவலாசிரியர், நாடக ஆசிரியர், கதை வசனகர்த்தா, தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர், ஊடகவியலாளர் மற்றும் கலை உலக நடிகர் என பன்முக திறமைகளை கொண்ட சிறப்பு கலைஞரும் எண்ணற்ற நாடக குழுக்களில் பயணித்தவரும் தனக்கென்று ஒரு முத்திரையை கொண்டு ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றவரும் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் என முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்து சிறப்பித்தவரும் பழம்பெரும் நகைச்சுவை நாயகர் சந்திரபாபு அவர்களின் ஆறுயிர் நண்பரும் நட்பிற்கே இலக்கணமாய் திகழ்ந்தவரும் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற சிறப்புகளை கொண்டு ஜொலித்தவரும் தற்போது காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனாலும் அவரை நேசித்த ரசிகர்களின் மனதில் மறையாமல் இன்றளவும் வாழ்ந்து வரும் லியோ பிரபு அவர்களை பற்றித்தான். 1933 ஆண்டு அக்டோபர் 26 கொங்கு மண்டலமாம் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் கோட்டைமேடு பகுதியை பூர்வீகமாக கொண்ட கிறிஸ்தவ குடும்பத்தைச் சார்ந்த முத்து மற்றும் ஆரோக்கியமேறி தம்பதியருக்கு பிறந்த மூத்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண நினைவலைகள் நாயகர் லியோ எனும் இயற்பெயருடைய லியோ பிரபு ஆவார். இவருடன் 3 தங்கைகளும் தம்பி ஒருவரும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தந்தை முத்துவானவர் தச்சு தொழில் செய்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயை கொண்டு குடும்பத்தை நிர்வகித்து வந்தார். இவ்வாறு எளிமை மிக்க குடும்பத்தில் பிறந்தவரான லியோ அவர்கள் தனது பள்ளி கல்வியை கோயம்புத்தூரில் இயங்கி வரும் புனித மைக்கேல் பள்ளியில் இனிதே ஆரம்பித்தார். கல்வியில் முதன்மை மாணவராக விளங்கியவருக்கு கலையிலும் இயற்கையிலேயே பெரிதும் ஈடுபாடு காணப்பட்டது. அதன் பேரில் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாடகங்களுக்கு கதை வசனங்கள் எழுதுவது நடிப்பதும் என மிளிர்ந்து வந்தவர் குடும்ப சூழ்நிலையின் காரணமாக PUC-யுடன் தனது படிப்பிற்கு விடை கொடுக்க வேண்டியதாயிற்று. இதன் பின்னர் வீட்டிற்கு மூத்த மகன் என்ற பொறுப்புணர்வு மற்றும் குடும்பத்தின் வறுமை நிலை இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தனக்கு மிகவும் பிடித்த கலைத்துறை மூலம் பயணித்து வருவாய் ஈட்ட ஆசை கொண்டார். இதன் அடிப்படையில் சிறு சிறு நாடக குழுக்களில் ஆரம்பத்தில் கால் பதித்தவர் பின்னர் பிரபல நாடக குழுவான தேவி நாடக சபாவில் தன்னை இணைத்து கொண்டு எண்ணற்ற கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கலானார். சில ஆண்டுகள் அங்கு பணியாற்றியவர் இதன் பின்னர் சென்னையை நோக்கி பயணித்தார். சென்னையை நோக்கி பயணித்தவர் சேஷாத்ரியின் சாந்தி நிகேதன் நாடக குழுவில் பயணிக்க ஆரம்பித்தார். மேற்கண்ட நாடக குழுவில் பிரதான நாடகமான சத்திய சோதனை என்ற நாடகத்தில் முக்கிய கதாபாத்திரத்தை ஏற்று லியோ அவர்கள் நடித்து வந்தபோது அவரை நடிப்பை கண்டு வியந்தவரான நகைச்சுவை குணச்சித்திர கலைஞர் ஒய்ஜி மகேந்திரனின் தந்தை ஒய்ஜி பார்த்தசாரதி அவர்கள் தன்னுடைய யுனைடெட் அமெச்சூர் ஆர்டிஸ்ட் நாடக குழுவில் இணைய லியோவிற்கு அழைப்பு விடுத்தார். இதன் பேரில் UAA நாடக குழுவில் தன்னை இணைத்து கொண்டு அந்நாடக குழுவின் எண்ணற்ற நாடகங்களில் தோன்றி நடித்து வந்த லியோ அவர்கள் இதையடுத்து AVM ராஜனின் லிட்டில் ஸ்டேஜ் நாடக குழுவிலும் தோன்றி இதயம் என்ன விலை, பால்குடம் உள்ளிட்ட நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். நடிப்பு மட்டுமின்றி புரட்சி புதுமை கொண்ட 36 மேற்பட்ட நாடகங்களையும் எழுதிய பெருமைக்குரியவர் லியோ என்றால் அது மிகையாகாது. இதனை தொடர்ந்து எண்ணற்ற நாடக குழுக்களிலிருந்து லியோ அவர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்த நிலையில் தான் பெரிதும் மதித்த திரை உலக பழம்பெரும் குணச்சித்திர கலைஞர் மறைந்த SV சகஸ்ரநாமத்தின் சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் 1960 இணைந்தார். இதன் பேரில் மேற்கண்ட நாடக குழுவால் மேடை ஏற்றப்பட்ட வடிவேல் வாத்தியார், தில்லை நாயகம், டாக்டருக்கு மருந்து என பல்வேறு சிறப்பு நாடகங்களில் தோன்றி நாடக உலக ரசிகர்களை நன்கு கவர்ந்து வந்தார் லியோ அவர்கள். மேற்கண்ட சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் சுமார் 6 பயணித்த நிலையில் எவ்வளவு நாள்தான் மற்ற நாடக குழுக்களில் பயணிப்பது, தனக்கென்று ஒரு நாடக குழுவை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உருவானதுதான் ஸ்டேஜ் இமேஜ் என்ற நாடக குழுவாகும். மேற்கண்ட நாடக குழுவில் தன்னுடைய கைவண்ணம், சிந்தனையில் உருவான கடல் நீர் இனிக்கும், எரிமலையில் வசந்தம்,
உள்ளம் பேசுவது உண்டு, விடியும் வரை தொடரட்டும் என அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு ஜனரஞ்சகமிக்க நாடகங்களை மேடையேற்றி நடித்ததுடன் ரசிகர்களின் பேரபிமானத்தையும் வரவேற்பையும் நன்கு பெற்றார் லியோ அவர்கள். மேற்கண்ட நாடக குழுக்களில் லியோ என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் நண்பர்களின் ஆலோசனையின்படி பிரபு என்ற பெயரில் நடித்து வந்தார். இதன் பின்னர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் பிரபு அவர்கள் கலை உலகில் கால் பதித்த வேளையில் பெயர் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தனது பெயரை லியோ பிரபு என்று அமைத்துக் கொண்டார். இவ்வாறு நாடக உலகில் ஒப்பற்ற நாயகராக வளர்ந்து வந்த லியோ பிரபு அவர்களை தமிழ் திரை உலகமும் தன்பால் வரவேற்றது. இதன் அடிப்படையில் 1974 ஜூபிட்டர் ஆர்ட் மூவிஸ் தயாரிப்பில் மலையாளத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றி கண்ட செம்பரத்தி என்ற திரைப்படத்தின் கதையை முற்றாக தழுவி ஜாஸ் ஏ.என். பெர்னாண்டோ இயக்கத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீகாந்த், ரோஜா ரமணி, பிரமிளா நடிப்பில் வெளியான பருவகாலம் என்ற திரைப்படத்தின் வாயிலாக முதன் முதலில் தமிழ் திரை உலகில் ஜானி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று அறிமுகமானார் லியோ பிரபு அவர்கள். இதனைத் தொடர்ந்து அதே ஆண்டில் ஏ.பி. ராஜ் இயக்கத்தில் இரட்டை நாயகனாக நாகேஷ், பிரமிளா நடிப்பில் வெளியான கை நிறைய காசு என்ற நகைச்சுவை திரைப்படத்தில் வில்லன் நாகேஷ் மற்றும் சிஐடி சகுந்தலாவின் கூட்டாளி கதாபாத்திரத்தில் தோன்றி நடிப்பால் அமர்களப்படுத்தியிருப்பார் லியோ அவர்கள். மேற்கண்ட திரைப்படம் கதையம்சம் நகைச்சுவை அடிப்படையில் வெற்றி பெற்றது. இவ்வாறு வெள்ளி திரையில் தோன்றினாலும் நாடக உலகை மறவாத லியோ பிரபு அவர்கள் தன்னுடைய நாடக குழு மூலம் நாடகங்களை சிறப்புடன் மேடையேற்றி சிறப்பித்தும் வந்தார். இதையடுத்து 1983 கலைவாணி நிறுவன தயாரிப்பில் மௌலியின் கதை வசனம் இயக்கம் மற்றும் நடிப்பில் வெளியான அன்னை அன்னே என்ற முழு நீள நகைச்சுவை திரைப்படத்தில் மௌலியின் மனைவி துர்காவாக தோன்றிய சுமித்ராவின் தம்பி ஷியாம் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று, அக்காவின் சொத்துக்களை சூறையாட துடிக்கும் தம்பி கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அசரடித்தவர். ரஜினிகாந்தின் நான் மகான் அல்ல என்ற திரைப்படத்தில் லோகு என்ற வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பாலும் முக பாவனைகளாலும் நன்கு மிரட்டியிருப்பார். இதன் பின்னர் முரளியுடன் புதிர், சுரேஷுடன் திருட்டு ராஜாக்கள், விஜயகாந்துடன் தர்ம தேவதை, கமல்ஹாசனுடன் பேர் சொல்லும் பிள்ளை, சரத்பாபுவுடன் 2-2-5, ராம்கியுடன் பிள்ளை பாசம் என குறைவான தமிழ் திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் லியோ பிரபு அவர்கள். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படங்களில் தோன்றி நடித்திருப்பினும் லியோ பிரபு அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைத்த திரைப்படம்தான் இது எங்க நாடு என்ற திரைப்படமாகும். 1982 ஜியோ பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஐ.வி. சசி இயக்கத்தில் பாலன் கே. நாயர், மம்முட்டி நடிப்பில் வெளியான மலையாள திரை உலகில் சக்கை போடு போட்ட திரைப்படமான ஈ நாடு என்ற திரைப்படத்தை தழுவி ராமநாராயணன் இயக்கத்தில் சுரேஷ், சுலக்ஷனா நடிப்பில் வெளியான இது எங்க நாடு என்ற திரைப்படத்தில் பிரதான வேடமேற்று தமிழக ரசிகர்களை நன்கு கவர்ந்தார் லியோ பிரபு அவர்கள். பழம்பெரும் நாயகர் எஸ்.வி. சகஸ்ர நாமத்தால் கலை வாரிசு என்று குறிப்பிடப்பட்ட பெருமைக்குரியவர் லியோ பிரபு அவர்களின் கடல் நீர் இனிக்கும், கரும்பு கண் உள்ளிட்ட நாடகங்கள் சென்னை தொலைக்காட்சியில் வெளியாகி ரசிகர்களை நன்கு கவர்ந்தது என்பதை மறுப்பதற்கு இல்லை. இதைப் போலவே பி.ஆர். துரை இயக்கத்தில் சென்னை தொலைக்காட்சியில் வெளியான கற்பக விருட்சம் என்ற நாடகத்தில் லியோ பிரபுவும் அரங்கேற்றம் திரைப்புகழ் நாயகி பிரமிளாவும் இணைந்து நடித்து சிறப்பித்ததை சின்னத்திரை ரசிகர்கள் நன்கு வரவேற்றனர் என்றே கூறலாம். உழைக்கும் கரங்கள் இணையட்டும், சிறு கதைகள் தொகுப்பு என நாவல்களையும் படைத்த சிறப்புக்குரியவரும் லியோ ஆவார். தனியார் தொலைக்காட்சிகளில் சுமார் 13 வருடங்கள் பணியாற்றியவர் ஊர் வம்பு உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகளையும் வழங்கியுள்ளார். பழகுவதில் இனிமையும் சிறந்த பண்பாளரும் பன்முக திறமையாளருமான லியோ பிரபு அவர்கள் 1990 வழங்கப்பட்ட தமிழக அரசின் கலை மாமணி விருதால் கௌரவிக்கப்பட்டவராவார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய லியோ பிரபு அவர்கள் 1979 உஷா என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக 1983 மகள் ஒருவர் பிறந்தார். தனது ஒரே செல்ல மகளுக்கு தனது 6 நண்பர்களான முருகநாதன் மற்றும் சங்கர நாராயணன் நினைவை போற்றும் வகையில் நண்பர்களின் முதல் பெயர்களை இணைத்து முருக சங்கரி என பெயர் சூட்டி நட்பின் இலக்கணமாய் திகழ்ந்தார் லியோ பிரபு அவர்கள். மகள் முருக சங்கரி படிப்பில் நன்கு மேன்மையுற்று கெமிக்கல் பொறியாளராக கல்வியில் முன்னேறிய நிலையில் பரதக்கலையில் மிகுந்த ஈடுபாடு உடையவராக அக்கலையில் நன்கு தேர்ச்சி உற்றதுடன் பி.எச்.டி. படிப்பையும் முடித்து டாக்டரேட் பட்டத்தையும் வென்றவராவார்.
அது மட்டுமின்றி மதுரையில் கலைக்கூடம் என்ற நாட்டிய பள்ளியை ஆரம்பித்து எண்ணற்ற பாரம்பரிய நாட்டிய மாணவர்களை உருவாக்கி வரும் நடன குருவாக திகழ்ந்தும் வருகிறார். இப்பேற்பட்ட சிறப்புக்குரிய லியோ பிரபு அவர்களின் மகள் முருகசங்கரி விவேக் என்பவரை மனம் புரிந்துள்ளார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு அமுதன் லியோ என்ற மகன் உள்ளார். இவ்வாறு பன்முக கலைஞராக கலை உலகில் ஜொலித்து வந்த லியோ பிரபு அவர்கள் முதுமை காலத்தில் தன்னுடைய பாசமிகு மகளான முருகசங்கரி அரவணைப்பில் தனது மனைவியுடன் இறுதி காலங்களை கழித்து வந்தவர் தனது வாழ்விற்கும் கலை உலக பயணத்திற்கும் முற்று தரும் வகையில் 2023 டிசம்பர் 30 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். தனது தேர்ந்த நடிப்பு, நாடக ஆசிரியர், கதை வசனகர்த்தா, எழுத்தாளர் என கலை உலகில் பல்வேறு திறத்தால் கொடிகட்டி பறந்த லியோ பிரபு அவர்கள் மறைந்தாலும் கலை உலகம் உள்ளவரை அன்னாரது நினைவலைகள் பயணமும் மறவாது பயணிக்கும் என்றால் அது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற திரை உலக நினைவலைகள் நாயகர்களான நகைச்சுவை எழுத்தாளரும் கவுண்டமணி செந்திலுக்கு நகைச்சுவை காட்சிகளை உருவாக்கியவருமான மறைந்த ஏ. வீரப்பன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ஜெயலலிதாவின் முதல் ஹீரோவும் அமெரிக்க தூதரக ஊழியரும் குணச்சித்திர மற்றும் வில்லன் கலைஞருமான மறைந்த ஸ்ரீகாந்த் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் வழக்கறிஞரும் கிரிக்கெட் சாதனையாளரும் ஜெயலலிதாவுடன் நாடக உலகில் தடம் பதித்தவரும் திரையுலகின் பணக்கார தந்தை கதாபாத்திர நாயகருமான திரு A.R.ஸ்ரீனிவாசன் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத நினைவலைகள் நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக கண்டு ரசிக்கலாம். இவர்களை போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.